ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் வரிசையில் மகர ராசி மகரத்தை பற்றி பேசும்போது எல்லாமே என் மனம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் அது ஏன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய மகரம் சோதனைகளை சாதனைகளை சாதனைகளாக்குவது சோதனைகளை தாங்கி 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 பழக்கப்பட்டு வாழ்வியலில் வெற்றியை சூடுவது இளமையில் துன்பமும் மத்திமத்தில் இன்பமும் முதுமையில் சந்தோஷமும் இதுதான் மகரத்தினுடைய விதி சனீஸ்வர பகவான் இந்த ராசிநாதன் சங்கடங்கள் பலவற்றை கொடுத்து உங்களை ஒரு புடம்போட்ட தங்கமாக மாற்றும் வல்லமை கொண்டவர் இந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சியாக இருக்கிறார் இது ஒரு முறையான பயிற்சியான அதுதான் இல்லை அதிசாரம் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறார் இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஒரு வருஷம் கும்பத்தில் சனி இருந்தால் குரு இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த குரு இப்போவே உங்களுக்கு ஒரு நூற்றி ரெண்டு நாள் அதை செஞ்சிருவார் அதாவது கும்பராசியில் குரு இருந்த பலன் அடுத்த நூற்றி அறுபத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு கிடைக்கிருக்குது எப்போ இருந்து ஏப்ரல் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இது போக அவர் திரும்பவும் மகரத்துக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப பயிற்சி ஆவார் அப்பையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் கும்பத்தில் இருப்பார் புரியுதுங்களா அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கப் போகிறவர்கள் மகர ராசிக்காரர்கள் புரியுதுங்களா சரி ரெண்டாம் இடம் என்கின்ற குடும்ப தனஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகும்போது அவருடைய நிலை எப்படி இருக்கும் மகர ராசிக்கு குரு இயல்பை யார் திருதிய விரயாதிபதி மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்குடைய விரயாதிபதியே தனஸ்தானத்துக்கு வரும்போது விரயமெல்லாம் தனமாகும் தனமெல்லாம் லாபமாகும் தைரியஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது துணிச்சலான முடிவுகளால் வெற்றிகள் கிட்டும் பணம் வரும் இடத்தில் கும்பத்தில் குரு பணம் வரும் இடமான கும்பத்தில் குரு இது காலபுருஷனுடைய லாபஸ்தானம் இவர்களுக்கு தனஸ்தானம் அப்போ லாப மேன்மை அதிகரிக்கும் மகரத்திற்கு குடும்ப வாழ்வியலில் இருந்து வந்த சிக்கல் தடைகள் நீங்கும் ஜென்மசனியால் ஏதேனும் சிரமத்தை அனுபவித்து விடுவோமோ என்று நம்பிக்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமில்லை நல்லாவே இருக்குங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் இடத்து குரு பயிற்சி வழிவகை செய்யும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்காக நிறைய செலவழிப்பீர்கள் நேரத்தை பணத்தை அற்புதமாக வாரி வழங்கும் தன்மையாக இந்த இரண்டாம் இடத்து குரு உங்களுக்கு தரப்போகிறார் இவர் கிட்ட எந்தெந்த இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை எட்டாம் வீட்டை மற்றும் பத்தாம் இடத்தை ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த இடத்தின் மேன்மைகளை அதிகப்படுத்துவார் ஆறாம் இடம்னாலே கெட்ட ஸ்தானம்னு அர்த்தம் இல்லை ஆறாம் இடத்துல இருக்க நல்ல ஸ்தானம் என்ன நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது அரசடிமையாப்பது நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்வது கடன் தொல்லைகளை குறைப்பது எதிரிகளை கட்டுப்படுத்துவது எதிரிகளை மட்டுப்படுத்துவது அல்லது நல்ல கடன்களை ஏற்படுத்துவது இல்லை நல்ல கடன்கிறது ஒரு அற்புதமான வார்த்தைங்க இப்போ உங்களுக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு ஐம்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற சூழ்நிலை உருவாகுது மாப்பிள்ளை விஷயம் நல்ல ஒரு வசதியான அமைப்பு நல்ல இடம் நல்ல வேலையில் இருக்கிறவர் இந்த நேரத்தில் அந்த ஐம்பது பவுன் நகையை வாங்கிறதுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கிதுன்னு வைங்க அதுவும் நியாயமான ஒரு கடன் குறைந்த வட்டியில் ஒரு பெரிய மனுஷர் உதவி பண்ணுறார் ஒரு ஒரு எழுபத்தஞ்சு பீஸை வட்டி போட்டு கொடுப்பா போதும் கல்யாணத்துக்கு தானே கேட்குறேன் சும்மாவும் என்னால் கொடுக்க முடியாதுங்கும் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது உங்கள் பையன் நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிடுறார் மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும் அதற்கான எல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி கிடைக்கிது இது ஒரு கடன் ஒரு வீடு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாதி பணம் கையில் இருக்குது இந்த பேங்க் லோன்லாம் போகிறது ப்ரெஷர் பிடிக்கல இந்த நேரத்தில் ஒரு குறைந்த வட்டியில் ஒரு கடன் கிடைக்கும் அப்போ கடன் என்றாலே மோசம்னு அர்த்தம் இல்லை இதில் பலவிதமான நல்ல கடன்கள் உண்டு ஒரு அவசர வைத்திய செலவு ஒரு அவசரமான ஒரு வைத்திய செலவு பணம் இருந்தால் தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியுங்கிற சூழலில் கிடைக்கக்கூடிய பணம் கடனாகவே இருந்தாலும் அது உயிர்காக்கும் கடன் புரிஞ்சுதுங்களா ஸோ கடனில் நல்ல கடன் கெட்ட கடன் உண்டு வெட்டியாக போகிற வா காசும் உண்டு சுபத்துவமாக செலவாகிற பணமும் உண்டு அந்த மாதிரி குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல வழியில் கடன் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்கு கடன் கிடைக்கும் ஒரு தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறேன் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறேன் இல்லைங்களா தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிற கடன் கிடைக்கும் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் அப்போ கடனினால் மேன்மையடைய விதி உண்டாகும் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்தின் குரு பார்வை உங்களுக்கு தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நீண்ட காலமாக இழுபரியிலிருந்து வந்த பங்காளி சண்டையை முடித்து வைப்பார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு முடிவை தருவார் பிரிந்திருந்த மனைவி உறவை சேர்த்து வைப்பார் பிரிந்திருந்த மனைவி உறவை சேர்த்து வைப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் குடும்பம் குதுகுலப்படும் புரிஞ்சுதுங்களா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நீண்ட தூர பிரயாணங்களிலால் ஆதாயம் தன் முயற்சியினால் கட்டிக்கொள்ளும் வீடு தன் முயற்சினால் கற்ற வீடு எட்டாம் இடத்தை குறிக்கும் திடீர் தனவரவு அதிர்ஷ்டம் தன லாபத்தை குறிக்கும் லாட்டரி சீட்டு யோகத்தை குறிக்கும் ஸ்பெக்குலேஷன் குறிக்கும் ஷேர் மார்க்கெட் வெற்றியை குறிக்கும் ஆயுள் பலத்தை குறிக்கும் எட்ட குரு பார்த்தோன்னா ஆயில் தீர்க்கம் ஜென்மசனி பதி கவலைப்பட வேண்டாம் நீண்ட காலம் இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கோர்ட்டு கச்சேரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இழுபறியில் இருந்து வந்த கடன் பிரச்சனை நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வர வேண்டிய பாக்கி வசூலாகிறது இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா அப்போ நமக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டான டைத்து கொடுத்துருவோம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்த குரு சொல்வாக்கை காப்பாற்றுவார் செல்வாக்கையும் காப்பாற்றுவார் சுபகாரியங்களுக்கு செலவழிக்க வைப்பார் பெரிய மனுஷத்தன்மையை கொடுப்பார் பெரிய மனுஷத்தன்மை கோயில் விசேஷங்களில் கலந்துக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது கோயிலுக்காக செலவழிக்கிறது அன்னதானம் கொடுப்பது பத்து பேர் பசியார உதவி செய்கிற ஒரு வலிமையை இந்த நேரம் மகர ராசிக்காரங்க பெறுவீங்க இயல்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நிறைய மகர ராசிக்காரங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் சாப்பாடுன்னு கேட்டவனுக்கு என்னைக்காவது வாங்கி கொடுக்காம நீங்கள் இருந்துருக்கீங்களா நிச்சயம் செய்வீங்க புரியுதா சனி பகவான் அன்னத்தை தானமாக கொடுக்கறதை குதூகூலமாக செய்ய வைக்கிற ஒரு கிரகம் அப்போ இந்த மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்துல குரு கண்டிப்பாக அன்னதானத்தை கொடுப்பார் கோயில் விசேஷங்களை கலந்துக்கு வச்சு அன்னதானத்துக்கு ரெசிப்ட் எழுதிட்டு வருவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் எழுதி கொடுத்துட்டு வரதுக்கான சூழல் அது உங்களுக்கு இருக்கும் கிடைக்கும் அதுவே ஒரு விசி ஒரு விசேஷந்தான் ரெண்டில் அமர்ந்த குரு ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் வழியில் முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் பதவிக்காக வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்வு நடக்கும் வாழ்க்கை துணை விஷயத்துலேருந்து வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் அவங்களுடைய சொத்து பத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புரியுதுங்களா அப்போ வாழ்க்கை துணையின் சுகம் அதிகரிக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக வலிமை வலுப்பெறும் உங்கள் செயல் கர்மம் மேம்படும் ஏற்கனவே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் குருவும் பார்க்க போகிறார் அப்போ அற்புதமான தொழில் வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பெற்று மகிழ்வீர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பொன்னாகும் தாது பொருட்களில்லாம் லாபம் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜெயம் பெறும் குடுக்கல் வாங்கல் சீரடையும் வண்டி வாகனம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறுவீர்கள் பூமியிலிருந்து கிடைக்கிற பொருள் பூரா உங்களுக்கு யோகமாக மாறும் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சியில் அதிக லாபம் பெறும் ராசிகளில் மகரமும் ஒன்று பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு நீண்டகால நோய்க்கு முடிவு வரும் மருத்துவ செலவீனங்கள் குறையும் சுப காரியங்கள் வீட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறும் உங்கள் உறவுகளால் போற்றப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வெகுவாக பாராட்டுவார்கள் குடும்ப உறுப்பினர்கிட்டயே பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம்னே இதை சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான நிறைய நல்ல பலன்களை செய்ய இருக்கு இப்போ விரயாதிபதி தனத்துக்கு வந்துடுறார் இல்லைங்களா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விரயம் குறையும் தன லாபமாகும் நீண்ட காலமாக விற்கிலேயே விற்கிலேயேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்துக்கள் விற்று முடிவுக்கு வரும் நாங்கள் வாங்கி போட்ட இடம் எந்த வியூஸுமே இல்லாமல் கிடக்குது பண்ணால் இன்றைக்கி பலன் தரும் பயன் தரும் இந்த பயனை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய ஜாதக தசாபுத்திகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் பட்சத்தில் மிக அற்புதமானதொரு அதிசார பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்